வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க ரெண்டு பேரும் வாழ்வோம். காவேரியை மீட்க நிவின் எடுக்கும் அதிரடி முடிவு விஜயின் பதில் என்ன? பசுபதியின் முகத்திரையை கிழிக்கும் காவேரி, காவேரியின் நிலை என்ன? நடக்கப் போவது என்ன? எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். கேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட எல்லாரோடையுமே ஒரு ஃபேவரட்டான மகாநதி சீரியல். மகாநதி சீரியலில் எல்லாருக்குமே தெரியும், இப்போது நம்மளோட ராகினி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன இதுகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட காவேரியோடையுமே விஜயோடையுமே லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட குமரன் கங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இனி வர்ற நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிவின் நம்மளோட யமுனா இவங்களோட ஒரு விஷயம். யமுனா ஆல்ரெடி நிவின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. என் அது மட்டும் இல்லாமல் நிவினை பற்றின காதலை நம்மளோட காவேரிக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ காவேரிக்கிட்ட சொன்னதுக்கப்புறம், காவேரி நீ படித்து முடி, உனக்கும் நிவினுக்கும் நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு இந்த விஷயமா நிவின்கிட்ட சந்தித்து நிவினை விஷயத்தை கதைக்கிறதுக்கு போகிறாங்க. பட் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக ட்ரை பண்ணுறாங்க நம்மளோட ராகினி. ஸோ சிறகடி காசியில் இருக்கிற ரோகிணியும் நம்மளோட மகாநதி ராகினியும் தான் ஒரு கோம்போ அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி எப்படி பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுற, என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட மகாநதியில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை ராகினி க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த க்ரியேட் பண்ணுற விஷயத்தால் நம்மளோட காவேரிக்கோ இல்லாட்டி விஜய்க்கோ, நிவினுக்கோ, யமுனாக்கோ என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரீம் புக்ஸோட இணைந்துடுங்க. நன்றி, வணக்கம்.